பெரியோர்களே, தாய்மார்களே, சான்றோர்களே, அனைவருக்கும் என் இனிய வணக்கம். அனைவருமே நோனியினுடைய உன்னத தன்மையையும் ஆரோக்கிய சக்தியையும் நன்கு எடுத்து கூறி அதனுடைய நோக்கத்தையும் கண்டறிந்து ஆரோக்கியத்தையும் நல்வாழ்வையும் மக்களுக்கு வழங்குவது. பாருங்கள், இயற்கையின் ஆற்றலை மீண்டும் கண்டறிந்து அப்பொழுது இயற்கையின் ஆற்றல் ஏற்கனவே நம்மிடம் இருக்கிறது என்பதை அவர்கள் எடுத்து கூறினார்கள். அதன் வாயிலாக ஆரோக்கியத்தையும் நல்வாழ்வையும் மக்களுக்கு வழங்குவது இந்தியா. இந்த அமைப்பினுடைய நோக்கம் ஆரோக்கியத்தை மக்களுக்கு மீண்டும் உன்னதனான ஆரோக்கிய வாழ்க்கையை வழங்குவது என்பதுதான். எந்த விதமான மானிட்டரி பெனிஃபிட்டோ அல்லது அதன் மூலமாக பேரும் புகழும் வழங்க வேண்டும் அல்லது பெற வேண்டும் என்ற நோக்கமோ இந்த அமைப்பில் கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு வேறெங்கும் இருக்கிறது என்றால் என்னுடைய சிற்றறிவுக்கு எற்றிய அளவுக்கு வேறெங்கும் இல்லை என்றுதான் நான் நினைக்கின்றேன். ஆகவே இந்த உன்னத நோக்கத்தினுடைய முழுமை அனைத்தும் பேராசிரியர் பீட்டர் அவர்களை சாரும் என்பதை நான் உங்கள் மூலமாக தெரிவிக்க விரும்புகின்றேன். அவர் நாங்கள் வந்தவுடனேயே கேட்டோம், நீங்கள் உங்களுடைய இருப்பிடம் எது என்றார். எந்த ஊர், எந்த நாடு என்று கேட்டும் பொழுது யூனிவர்ஸ் என்று சொன்னார். எந்த அளவுக்கு அவருடைய எண்ணம் செயல் திட்டம் இருக்கிறது என்பால் எல்லாம் உலகமே உலகமயமானது, எங்கும் நான் இருக்கின்றேன், எப்பொழுதும் நான் இருக்கின்றேன். நோக்கம் என்னவென்றால் அன்பு. அவருடைய கையில் பார்த்திருக்கும் பொழுது அன்பு, வேறு எதுவுமே கிடையாது. இதை செயல் வடிவமாக மாற்றி உங்களுக்கும் சரி, இந்த அமைப்பின் மூலமாகவும் சரி, இது கிட்டத்தட்ட 5வது கருத்தரங்கு என்று நினைக்கின்றேன், மற்றவர்களுக்கு வழங்கி வருகின்றார். ஆகவே அதாவது படைபலம் பணபலம், இப்பொழுது நீயா நானா என்று போட்டி போட்டுக்கொண்டு இருக்கின்ற இந்த வியாபார உலகத்தில் இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு நமக்கு தேவை. ஏனென்றால் எப்பொழுதுமே அநியாயமும் அக்கிரமும் அதிகரித்து கொண்டு வரும்போது எங்கேயோ ஒரு சீடன், எங்கே ஒரு சிஷியன், எங்கேயோ ஒரு சித்தர் முளைப்பார்கள், ஏற்படுவார்கள், உருவாக்கப்படுவார்கள். அப்படி ஏற்பட்ட மகா சித்தர் தான் இவர், மகா பீட்டர் என்று நான் நினைக்கின்றேன். அதை நீங்களும் ஒத்துக்கொள்வீர்கள் என்று நினைக்கின்றேன். பிறகு நிறைய அறிஞர்கள் இங்கு, சித்த வைத்தியர்கள் டாக்டர் தியாகராஜன், இந்திய மருத்துவ ஹோமியோபதி இயக்குநரகம் டாக்டர் ராமமூர்த்தி, முன்னாள் உறுப்பினர் சித்த மருத்துவ குழு லயன் டாக்டர் சிவகுமார், அறிவியல் வளரும் அறிவியல் நிறுவனர், கல்வியியல் மற்றும் சமூக ஆய்வு அமைப்பாளர் டாக்டர் பாஸ்கரன், இணைப்பேசாளர் சென்னை பல்கலைக்கழகம், இப்படி டாக்டர் ரெட்டி, டாக்டர் கலைநாயகம், டாக்டர் ரவீந்திரன், இவர்கள் அனைவருமே ஒவ்வொரு துறையிலும் மருத்துவத்தில், இந்திய மருத்துவத்தில், குறிப்பாக தமிழக அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் விளங்குகின்ற மருத்துவத்தில் பேரும் புகழும் பெற்றவர்கள். ஆனால் இவர்கள் பேரும் புகழும் பெற்றவர்கள் என்பது அவர்களுக்கும் அவர்களோடு பழகியே அவர்களுடன் அவர்களுடைய மருந்து மாத்திரைகளை உண்ட மற்றவர்களுக்குத்தான் இதுவரைக்கும் தெரிந்திருக்குமே தவிர, இவர்களை வெளி உலகிற்கு, வெளி உலகத்திற்கு இன்டர்நேஷனல் லெவல் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்று அவர்களுடைய பெருமையையும் அவர்களுடைய சாதித்த தன்மையையும் அவர்களுடைய பேரும் புகழையும் உலகிற்கு இன்று கொண்டு வந்தது, கொண்டு வருகின்ற ஒரு பெருந்தன்மையை கொண்டது இந்த ஆரோக்கிய மருத்துவ சாதனையாளர் மருத்துவ அமைப்பு தான் என்று சொல்கிறேன். ஆகவே நீங்கள் குடத்தில் இட்ட விலகாகத்தான் இன்று வரை இருந்திருக்கிறீர்கள். ஏனென்றால்
அத்தனை பேருடைய பேரும் புகழும் அனைவருக்கும் தெரிந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை என்றுதான் நான் நினைக்கிறேன். இன்று குன்றிலிட்ட விளக்காக ஏற்றி வைத்த பெருமை டாக்டர் பீட்டர் அவர்களை சேரும். ஆகவே உங்கள் அனைவரின் சார்பாக உங்களுக்காகவும் மற்றவர்களுக்காகவும் அவர்களுக்கு நாம் நம்முடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்தியா, குறிப்பாக தமிழகம், மூலிகைகளின் தாயகம் என்பது நமக்கு அனைவருக்கும் தெரிந்த ஒன்று. தாயகம் கொல்லிமலை எடுத்துக்கொள்ளுங்கள், மற்று அத்தனை மலை வாசஸ்தலங்களையும் எடுத்துக்கொள்ளுங்கள், மூலிகை இல்லாத இடமே இல்லை. ஏன் நோனி நொனா நொனா மரம் நான் கண்டறிந்த உண்மை எங்கள் வீட்டிலேயே இருக்கிறது. ஆனால் இந்த நோனி என்ற ஒரு சிறப்புத்தன்மை, அதனுடைய மருத்துவ மகிமை நான் பல சில நாட்களுக்கு முன்னு தான் நான் அறிந்தேன். அதே போல் நொச்சி நொச்சி இலை மேல் பக்கத்தில் சத்து இல மஞ்சள் பச்சையாகவும் அடிப்பக்கம் வெள்ளையாகவும் இருக்கும். அந்த நொச்சி இலனுடைய மகிமை எனக்கு நன்றாக தெரியும். ஏன்னா நான் ஒரு வரலாற்று பேராசிரியராக இருந்த போதிலும் கூட எனக்கு இந்த இயற்கை மருத்துவத்தில் மிகுந்த ஆர்வம் எப்பொழுதுமே இருந்திருக்கிறது. அதையும் நான் இப்பொழுதும் எனக்கு தேவையான அளவுக்கு நான் பயன்படுத்திக் கொள்கின்றேன். இந்த நொச்சி இலையை வேக பச்சை மிளகாயோடு சேர்த்து தண்ணீரில் ஊற்றி அதை வேக வைத்து அதனுடைய சாறு மிளகாயில் போகும்பொழுது அதை வாயில் மென்று விழுங்கி வாயில் மென்று துப்பினால் பல்லில் இருக்கின்ற சொத்தை அந்த புழு பூச்சிகள் அனைத்தும் வெளியே வரும். அந்த சொத்தையும் அதற்கு பிறகு இருக்காது என்பதை நான் சிறு வயதிலிருந்து எங்களுடைய கிராம மக்களுக்கு, நான் கிராமத்தை சேர்ந்தவள், கிராமத்தில் இருந்து நான் அதை சொல்லியிருக்கிறேன். அந்த நோவையும் நான் எனக்கு தெரியும். ஆனால் இந்த நோனி என்னுடைய உயர்ரக நோனியினுடைய பழத்தினுடைய அருமை பெருமைகளை நான் சில நாட்களுக்கு முன் தான் அறிந்தேன். ஆகவே இந்த இப்படிப்பட்ட ஒரு சிறப்புத்தன்மை வாய்ந்த இந்த அமைப்பின் நோக்கத்தை பார்க்கும்பொழுது நாம் எங்கே இருக்கின்றோம்? தமிழ்நாட்டில் தான் இருக்கிறோமா அல்லது இந்தியாவில் தான் இருக்கிறோமா? ஏனென்றால் உலகளாவிய ஒரு ஆரோக்கிய தன்மையை பெற்ற இந்த நோனியினுடைய அமைப்பு நாம் மட்டும் இந்த சிறப்பையும் பெருமையும் உணர்ந்தோ மட்டுமல்லாமல் நம்மால் முடிந்த வரைக்கும் அனைவருக்கும் நாம் பரப்ப வேண்டும் என்பதுதான் இன்றைய நம்முடைய தலையாய கடமையாக அமைந்திருக்கிறது. ஒரு சில வார்த்தைகளை இந்த சாதனையாளர்கள் பற்றி சொல்ல விரும்புகின்றேன். காரணம் என்னவென்றால், மனிதநேய மருத்துவர் விருது பெற்றவர் டாக்டர் தியாகராஜன், நல்லாசிரியர் விருது, இவையெல்லாம் இந்த விருது தமிழக அரசாலும் மற்றவர்களாலும் கொடுக்கப்பட்ட விருது. ஆனால் இன்றைக்கு அவர்கள் வாங்குகின்ற விருதானது உலகெங்கும் பரப்புகின்ற பேரும் புகழும் பெறக்கூடிய ஒரு பெரும் விருதாக இருக்கக்கூடும் என்று நான் நம்புகிறேன். அதே போலவே ராமமூர்த்தி அவர்கள், திரு ராமமூர்த்தி அவர்கள் சித்த மருத்துவ சூடாமணி, மூலிகை செம்மல், அகத்தியர் விருது, சித்த வைத்திய பூபதி, தனவந்திரி விருது போன்றவற்றை அவர்கள் பெற்றிருக்கார்கள். நிறைய புத்தகங்களையும் எழுதியிருக்கார்கள். அவருடைய விருதுகளும் பாராட்டுகளும் உலகெங்கும் பரப்புவதற்கு இன்று ஒரு பெரிய வாய்ப்பை அவர் பெற்றிருக்கிறார். அவருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சிவகுமார் அவர்கள் சமூக பணியிலும் அவருடைய புத்தகங்கள் சுகம் தரும் சுகாதாரம், சுகம் தரும் சுகாதாரம், தடைக்கல்லை தாண்டி வா தம்பி, இந்த தலைப்பே எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். அதாவது உள்ளே படிப்பதற்கு முன்னால் அதனுடைய எளிமையான இனிமையான நமக்கு தேவையான ஒரு அறிவுரையை அந்த தலைப்பை நமக்கு பூட்டுகிறது. ஆகவே இப்படிப்பட்ட தலைப்புகளை அவர் அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். டாக்டர் பாஸ்கரன் அவர்கள், ஜியாகிரபி டிபார்ட்மெண்ட், மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, அவரிடம் மற்றவர்களெல்லாம் சித்தத்திலும் ஹோமியோபதியிலும் மற்ற மருத்துவ துறையில் பெயரும் புகழும் பெற்றவர்கள், இவர் என்எஸ்எஸ் ப்ரோக்ராம் என்ற ஒன்றை தன்னுடைய கையில் எடுத்துக்கொண்டு கிட்டத்தட்ட 267,000 மரக்கன்றுகளை நட்டியிருக்கின்றார். 267,000 மரக்கன்றுகளை இவர் நட்டியிருக்கின்றார். நான் என்னுடைய ஆய்வில் பிஹெச்டி ஆய்வினுடைய பொருள் என்னவென்றால், ஃபாரஸ்ட் பாலிசி அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு ஃப்ரம்
பிரிட்டிஷ் எம்பையர் டு த ஃப்ரீ இந்தியா என்ற ஒரு ஆய்வை பிஹெச்டிக்கு செய்தேன். ஆகவே என்னுடைய மரங்களுடைய அருமை, இயற்கையினுடைய அருமை ஓரளவுக்கு நன்றாக தெரியும் என்று நான் நினைக்கிறேன். அதாவது ஒரு மரம் வளர்த்தால், ஒரு மரத்தை நம் வீட்டிலோ அல்லது நம்முடைய தோட்டத்திலேயோ வளர்த்தால் அந்த மரம் 4 பேருக்கு பிராணவாயு கொடுக்கின்ற சக்தியை பெற்றிருக்கிறது. ஒரு மனிதன் உயிர் வாழ்வதற்கு பிராணவாயு எவ்வளோ அவசியம் என்பது நமக்கு அனைவருக்குமே நன்றாக தெரிந்த ஒன்று. ஆகவே ஒரு மனிதன் 4 மனிதர்களுக்கு ஒரு மரம் பிராணவாயு தருகிறது. அப்படி என்றால் 267,000 மரங்களை நட்ட பெருமையை கொண்ட டாக்டர் பாஸ்கரன் எத்தனை உயிர்களுக்கு, எத்தனை மனித தன்மைகளுக்கு, எத்தனை மனித உயிர்களுக்கு அவர் உயிர் கொடுத்திருக்கிறார், உயிர் கொடுத்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் பாராட்டத்தான் வேண்டும். நிச்சயமாக நாம் பாராட்ட, எத்தனையோ ஹெல்த் கேம்ப் எல்லாம் நடத்தியிருக்கிறார், அதையெல்லாம் எனக்கு பெருமையாகவோ சிறப்பாகவோ தோன்றவில்லை. இந்த 267,000 மரக்கன்றுகளை நடித்து அவர் ஒரு சாதனை படைத்திருக்கின்றார். அதுவும் அவருடைய முழு வேலை, முழு நேர வேலை அல்ல, பார்ட் டைம் ஒர்க். என்சிசி என்பது ஏதோ ஒரு நாளில், 2 வாரத்தில் ஒரு நாள் தான் வரும். இந்த நாட்களில் இந்த அளவுக்கு அவர் செய்திருக்கார் என்றால் நிச்சயமாக அவருடைய இந்த பணியை, இந்த சமூக பணியை பாராட்டாமல் நிச்சயமாக இருக்கவே முடியாது. அதே போலவே டாக்டர் ரெட்டி அவர் கிட்டத்தட்ட 13 புத்தகங்களை எழுதியிருக்கின்றார். அது நேச்சுரல் ஹெல்த் அண்ட் கிவ் ட்ரைனிங், அதாவது ட்ரைனிங் பயிற்சி மக்களுக்கு, ஹெல்த் க்யூர் அண்ட் நேச்சர் க்யூர், ஹெல்த் டயட் க்யூர் போன்றவர்களையும் அவர் அதை பற்றி பல பயிற்சி வகுப்புகளை அவர் நடத்தியிருக்கின்றார். இந்த 13 புத்தகங்களும் மனிதனுடைய ஹெல்த், அவன் எவ்வாறு வாழ வேண்டும், அவன் வாழ்வதற்கு, சுகமாக வாழ்வதற்கு என்னென்ன அடிப்படை தேவை என்பதை மிக அழகாக விவரித்திருக்கிறார் என்று தெரிகிறேன். பிறகு டாக்டர் கலைநாயகம் அவர் ஆலோசனை மாத வெளியீடு என்ற ஒரு வெளியீட்டை வெளியிட்டு கொண்டார். 20 ஆண்டுகளாக லீடர் கலைமன்றம், உலக நட்புறவு மையம், ஆன்மீக மாமன்றம், இந்திய மக்கள் விழிப்புணர்வு பேரவை போன்றவற்றை அவர் அமைப்புகளை உருவாக்கி பொதுச் செயலராக பணியாற்றி வருகிறார். இதை அனைத்துமே பார்ப்பீர்கள். ஆனால் அனைத்துமே மக்களுடைய ஒட்டுமொத்த இனம், ஜாதி, மொழி என்ற அடிப்படை இல்லாமல் அனைவருக்குமே தேவைப்படுகின்ற ஒரு ஒட்டுமொத்த ஊக்க மருந்து என்றுதான் என்னால் சொல்ல முடியும். அதாவது தேசிய ஒருமைப்பாடு, மத நல்லிணக்கம் என்பதுதான் இவருடைய முக்கிய குறிக்கோள் என்பதை அவரே எடுத்து காட்டியிருக்கிறார். ஆகவே நாம் அனைவரின் சார்பாக அவருக்கு நம்முடைய பாராட்டுகளை தெரிவித்து சொல்கின்றேன். டாக்டர் சு ரவீந்திரன் சித்தர்களின் வாழ்வில் தத்துவம் என்ற ஒரு ஆய்வு நூலை எழுதி சித்தர்களுடைய அருமை பெருமைகளை அவர் சிறப்பாக ஆற்றியிருக்கார். சித்த மருத்துவம் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் அனுபவத்தை கொண்ட அவர் துணையாசிரியர் சித்தர் செயல் உலக ஷெம் என்ற ஒரு துணையாசிரியராகவும் அவர் இருந்திருக்கிறார். ஆகவே சித்தர்கள் என்று கூறும்போது எனக்கு ஒன்று நினைவுக்கு வருகிறது. அக்காலத்தில் சித்தர்கள்தான் வருங்கால சந்ததியினருக்கு எவ்வாறு அவர்கள் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்பதை வாயினால் சொன்னால் நம்ப மாட்டார்கள், அவர்கள் கடவுளினுடைய உருவத்தினால் சொன்னால்தான் நம்புவார்கள் என்று பழனியாண்டவர் கோயில், இந்த ஸ்டாச்சு இருக்கிறதுல பழனியாண்டவர், அது சித்தர்களுடைய மூலிகையினால் உருவாக்கப்பட்ட, அரைத்து அது செம்மைப்படுத்தி அது உருவாக்கப்பட்ட ஒரு சிலை. அதனால்தான் பழனி பஞ்சாமிர்தம், ஏன் பழனி பஞ்சாமிர்தத்தை சாப்பிட்டால் நமக்கு ஒன்று வராது என்று சொல்கிறோம். கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் சும்மா நீ பழனி ஒரு பஞ்சாமிர்தத்தை செய்து சென்றால் அது உணவு நம்முடைய உடல் ஆரோக்கியம் வராது என்று, அதிலிருந்து அந்த சிலையிலிருந்து கடவுளுடைய உருவத்திலிருந்து அந்த பஞ்சாமரத்தை கொட்டி அதிலிருந்து வழித்து எடுத்து கொடுக்கிறார்கள். ஏனென்றால் அதிலிருந்த சாராம்சம் அந்த பஞ்சாமரத்தில் வந்து நாம் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்பது அக்காலத்திய சித்தர்களுடைய ஆலோசனை. எந்த அளவுக்கு அவர்கள் முன்னோசனையாக செய்து செயல்பட்டிருக்கிறார்கள். நாம் கடவுளை வணங்கினோம், ஏன் தோப்பு கரணம் போடுகிறோம், நாம் எக்ஸசைஸ், சும்மா நீ வந்து தோப்பு கரணம் போடுனா யாரும் போட மாட்டாங்க, பிள்ளையார் முன்னால் தோப்பு கரணம் போட்டால் உனக்கு நல்லா படிப்பு வரும்னு சொல்லுவாங்க. எதுக்காக, நம்முடைய எக்ஸசைஸ் தான், வேறு ஒன்றும் கிடையாது. நாம் ஆரோக்கியமாக வாழ வேண்டும், ஆரோக்கியமாக நாம் இருக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு வழிகளில் கடவுளுடைய உருவத்தை கொண்டு வந்து அவர்கள் மூலமாக நமக்கு ஆரோக்கியத்தை அந்த காலத்திலும் சரி இக்காலத்திலும் சரி சான்றோர்கள் நமக்கு வழங்கியிருக்கிறார்கள். அப்படி பார்க்கும்பொழுது இப்போது எத்தனையோ சிசாரியன், அது
இருபத்தி ஒரு வயசு பெண்ணுக்கும் சரி, 30 வயசு பெண்ணுக்குள்ள இருக்கிறவர்களும் சரி, இந்த டெலிவரி குழந்தை பேரும் பொழுது ஆப்ரேஷன் தான் செய்ய வேண்டும். ஏனென்றால் நாம் ஆரோக்கியமாக இல்லை, எக்ஸசைஸ் செய்யவில்லை. ஆனால் ஒன்று சொல்ல ஆசைப்படுகின்றேன், ஐசுராய் ராய் 36 வயதில் இயற்கையாக ஒரு மகப்பேறை பெற்றார். ஏனென்றால் அவர் எக்ஸசைஸ் செய்தார். எந்த டான்ஸோ டாமோ எந்த வகையிலும் நாம் நம்ப முடியாத ஒன்று, ஆனால் இயற்கையாக நடந்த என்ற உண்மையை நான் உங்கள் முன் பொறுத்தேன். ஆகவே புத்துநோய் தடுப்புக்கு இந்த நோனி, டிவைன் ரோனி நமக்கு மிகவும் அருமையாக வழங்குகிறது என்று அவருடைய குறிப்புகளிலிருந்தும் மற்றும் ஆராய்ச்சியிலிருந்தும் நமக்கு தெரிய வருகிறது. எனக்கு தெரிந்த இரண்டு ஒரு இந்த மூலிகை மரம், புற்றுநோய் தடுப்பு பழம் கரோவிலா என்ற பழம், அதை டாக்டர் ஆண்டோபுரம கோயில்பட்டி அவர் ஆராய்ச்சி செய்து அதனுடைய புற்றுநோய் தடுப்பு அந்த பழத்தினுடைய மகிமையை கொண்டிருக்கிறார். அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். அடுத்தபடியாக ஆத்தி சக்கா என்ற மரத்திலிருந்து கிடைக்கும் பழம் இந்த நோய்க்கு, புற்றுநோய்க்கு, ஏனென்றால் இப்பொழுது மிக அதிகமாக அதாவது ஆரம்ப கட்டத்தில் தவிர்த்து மற்ற கட்டத்தில் தெரியப்படவென்றால் பல ஆண்டுகளாக இருக்கின்ற ஒரே ஒரு நோய், குணப்படுத்த முடியாத, மிக விரைவில் குணப்படுத்த முடியாத நோய் என்று சொல்லக்கூடிய புற்றுநோய். அந்த நோய்க்கும் இந்த ஆரோக்கிய டிவைன் நோனி நமக்கு மிக சிறந்த மருந்தாக விளங்குகிறது. என்னுடைய சிற்றறிவு கேட்டவர்கள் இந்த இரண்டு பழங்களினுடைய முக்கியத்துவம் அவர்கள் எடுத்துக்கொண்டால் அதற்கு அதோடு சிறப்பு வாய்க்குமா என்பதை எனக்கு தெரியாது. இருந்தாலும் எனக்கு தெரிந்த இந்த உண்மையை அவர்கள் உங்கள் முன் அவருக்கு வைக்க நான் கடமைப்பட்டிருக்கேன். ஆகவே இந்த டிவைன் நோனி என்ற ஒரு ஆரோக்கிய சக்தி வழங்கும் இந்த நிறுவனத்திற்கு நாம் அனைவருமே பெரிதும் கடமைப்பட்டிருக்கின்றோம். காரணம் என்னவென்றால் எந்த விதமான பக்கபலமும் எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் ஒரு சிறப்பு, அது ஒரு டானிக் என்று சொல்லக்கூடிய இது, எந்த அளவுக்கு வேண்டுமானாலும் முதலில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பிறகு அதிகப்படுத்தலாம், அல்லது கொஞ்ச நாளைக்கு விட்டு என்றும் செய்யலாம். எந்தவித பக்கபலமும் இல்லாமல் இன்று நாம் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் என்றாலும் சரி, பிரைவேட் நர்சிங் ஹோம் என்றாலும் சரி, போய் பல மணி நேரம் காத்து நின்று நம்முடைய பணத்தையும் கொட்டி நோய் நொடிக்கு தேவையான மருந்தும் பெற முடியாமல் நாம் தவறான மருந்துகளை பெற்று வருகிறோம் என்பது நமக்கு தெரிந்த உண்மை. இதே ஒரு சில இடங்களை தவிர அந்த மாதிரி ஒரு நிலையை ஏற்படுத்தாமல், அந்த மாதிரி ஒரு நிலைக்கு நம்மை உள்ளாக்காமல் இந்த டிவைன் நோனி நமக்கு ஒரு சிறந்த ஒரு என்ன சொல்வது, நமக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதம் என்று தான் என்னால் சொல்ல முடியும் இன்று. ஏனென்றால் இப்படிப்பட்ட ஒரு நிலை நமக்கு கிடைக்கிறது என்றால் இதை நாம் மட்டும் அனுபவிக்காமல் மற்ற உலகிற்கு அனைவருக்கும் நாம் புகட்ட வேண்டும், தெரிவிக்க வேண்டும் என்று கூறி இந்த சிறப்பான ஒரு கருத்தரங்கு என்னையும் அழைத்து என்னையும் சிறப்பித்து உங்களோடு என்னுடைய ஒரு சிறந்த சொற்பொழிவை கேட்பதற்கு வாய்ப்பளித்த உங்களுக்கும் இந்த திவை நோனி அமைப்பாளர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி.